இப்படி ஸ்மார்ட் ஆகிட்டே போனால் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? எங்களையும் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கலாமா? வில் யூ மேரி மீ? Look, I love you. நீ வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அவ வேற ஒருத்தரோட பொண்ணு. என்ன இருந்தாலும் நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்தா என்ன அழ வைக்கிறேன்? உன்னால மட்டும்தான் அது முடியும். வேற சத்யா, சாரி, நான் அப்படி சொல்ல. ஈஷா உன்னுடைய குழந்தை, உனக்குள்ள இருந்து வந்தவ. அப்படின்னா அவ என்னதும், அவ எப்போ என்னோட ஈஷா ஆயிட்டா. அவளை முத முதல்ல நீ என்கிட்ட கொடுத்த கோர்ட் வாசல்ல அப்பத்துல இருந்து. சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபவுண்டன் ஹெட், அதுக்காக இப்பத்துல இருந்து வார வாரம் போய் அப்ளை பண்ணணும், போய் நிக்கணும். நிப்போம் ஒன்னா. எங்கேயாவது ஸ்கூல் முடித்த உடனே வெளியே போய் படிக்கணும்னு அவ சொன்னா முதல்ல அவளை போக விடாமல் பார்க்கணும். ரொம்ப அடம் பிடிச்சான்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு இன்னிலிருந்து அவளை அனுப்பும், படிக்க. சம்பளம் மட்டும்தான் தெரியும்ல, வேற எதுவும் நான் வாங்குறதில்ல, வாங்கவும் மாட்டேன். அதனால் உன்னுடைய ஹெல்ப்பும் கொஞ்சம் வேணும். அதுக்காக சொல்லுவேன், ஈசியாவில் கொஞ்சம் தூரமாக ஒரு லேண்ட் ஒன்று பார்த்துருக்கேன், வாங்கணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் 15 வருஷம் கழிச்சு நல்ல வேல்யூ இருக்கும். ரிட்டையர்ட் லைஃப் நமக்கு அங்கே தான். கடலை பார்த்துக்கிட்டே தாலாட்டு தேவானம்னு பாட்டு பாடி அப்போ நம்ம ஈஷாவை குழந்தைங்களோட வந்து நம்ம கூட இருந்துட்டு போவா. அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னடானா, வேற யாரை பற்றியும் நான் பேசலை கவனிச்சியா? ஏன்னா நமக்கு வேறு குழந்தைங்களே வேண்டாம், ஈஷா மட்டும் போதும். சத்யா, நீ எனக்கு வேணுங்கிறதுனால நான் இப்போதைக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுவேன் நினைக்கிறியா? சத்தியமாக சொல்கிறேன், ஈஷா தவிர நமக்கு வேறு குழந்தைங்களே வேண்டாம். என்ன, மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், அது ஒன்று தான் பிரச்சனை. சரின்னு சொல்லு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வீட்டில் பெரியவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்றியா, இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் சொல்லு போதும். கண்ணை கட்டி விட்டா கூட பட்டாங்கூச்சி பூவை தேடும் மழை என்ற மண்ணை தாரே வந்து சேரும்.